மார்னிங். ஆர் எஜுகேட்டட் உமன் லைக்லி டு மேரி லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒப்பீனியன். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப ஹையர் எஜுகேஷன் லெவல் வந்து கிரேட்டர் ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க உமன் மேரேஜ் டிலேயிங் பண்ணுறதுல. இப்போ அசாம் கவர்மெண்ட் வந்து பிப்ரவரியில் ஒரு லான்ச் பண்ணாங்க மேசிவ் கிராக்டவுனால் சைல்டு மேரேஜ் சொல்லிட்டு. அங்கே வந்து ரொம்ப வருஷமாகவே சைல்டு மேரேஜ் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமாக வந்து உமன்ஸ் வந்து எஜுகேட் பண்ணாதான் காரணம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மீடியன் ஏஜ் படித்தவங்க ஒரு 11 வருஷம் ஸ்கூல் படிக்கிறவங்களோட மீடியன் மேரேஜ் பார்த்திங்கன்னா 23 இருக்குது. இதுவே 5 வருஷத்துக்கு கம்மியாக படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா மீடியன் மேரேஜ் வந்து 17.6 இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். இது பார்த்திங்கன்னா அந்த ரூரல் அர்பன் உமன் டிஃப்ரெண்ட்டை காட்டுது, தலித் அப்பர் காஸ்ட் உமன் ரிலேட்டடாகவும் பார்க்குறப்ப நிறைய டிஃப்ரென்ஸை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப நேஷ்னல் ஃபேமிலி சர்வே ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப ஸ்டடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து ரொம்பவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கேரக்டராக வந்து அந்த மேரேஜ் ஏஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பாவர்ட்டி ஒரு இன்க்ரீஸிங் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாவர்ட்டி வந்து இயர்லி மேரேஜ் நடக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ வெல்த்தியர் பீப்புள் பார்த்திங்கன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணாலும் ஒவ்வொரு டைமில் பார்க்குறப்ப பணக்காரவங்க வந்து அவங்களோட டாட்டர்ஸை வந்து இயர்லியாக கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவே ஏழைங்களை வந்து டவுரி கொடுக்குற பிரச்சனையாலேயே சீக்கிரமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பணக்காரங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்க மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷன் ஏன் வருதுன்னு பார்க்குறப்ப அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே வந்து அவங்க யங்ஸ்டர்ஸ் மேலாங்க குழந்தைங்க மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ராங் மேரேஜ் நடந்துச்சு வேறு கம்யூனிட்டியில் போய் கல்யாணம் நடந்துச்சுன்னா அது கம்யூனிட்டி ரிலேட்டட் பிரச்சனை வரும். அது இல்லாமல் அந்த மேரேஜ் வந்து அடுத்த ஜென்ரேஷனே அஃபெக்ட் பண்ணுங்கிற ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க இந்தியாவில். இப்போ என்ன மாதிரி ரோல் பண்ணுது மேரேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் மேரேஜஸ் வந்து இப்போ ஒரு பையன் இருக்கா அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் தான் மேரேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அடுத்து ஆனால் உமனுக்குன்னு பார்க்குறப்ப அந்த மேரேஜ் வந்து ஒரு பிரைமரி எக்கனாமிக் செக்யூரிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதில் வந்து மினி லேயர்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கும், லைக் டவுரி இருக்கும், இல்லை மேரேஜ் ரிலேட்டடாக ஒவ்வொரு குடும்பமும் இப்போ ரெண்டு குடும்பமும் எந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணுறாங்கிற பார்க்குற விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் வந்து சோசியல் ஐடென்டிட்டியாக அந்த உமன் இருக்குன்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரெஸ்பெக்டபிலிட்டி, லீகலாக வந்து மேரேஜில் அந்த செக்ஷுவல் ரெஸ்பெக்டபிலிட்டி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டு ஹேவ் சில்ட்ரன், உமன்ஸுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து குழந்தை வேணுங்கிற சுச்சுவேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்தியாவிலேருந்து இல்லீகலாக பெற்றுக்கிறது வந்து அன்அக்செப்டபிள்ங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மேரேஜ் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட் மேரேஜ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எண்டோகேமஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு, கம்யூனிட்டி லைன்ஸு, ஹையர்க்கு இதெல்லாமே பார்த்தா இந்தியாவில் வந்து கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து உமன்ஸ்க்கு வந்து இயர்லியாக மேரேஜ் நடக்கிறனால கிடைக்குது, அவங்கள படிக்க விடாமல் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுனால கிடைக்குன்னு பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து ஒரு மேரேஜ் மார்க்கெட் வந்து செக்மெண்டட் பை காஸ்ட்டு, வெல்த்து, அர்பன், ரூரல், ஜெண்டர்னு பிரிச்சிருக்காங்க. இந்த செக்மெண்டேஷனை தாண்டி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதில் டவுரி வந்து இன்னும் வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். இப்போ அதிகமாக ஒரு படித்த பொண்ணு பார்த்திங்கன்னா அதிகமாக படித்த பையன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹையர் டவுரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சீக்கிரமே கல்யாணம் கொடுக்குறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து வரதட்சணை கொடுக்குற சுச்சுவேஷன் வந்து இந்தியாவில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனாலே நிறைய இடத்துல வந்து போர் ஃபேமிலிஸ்லாம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ வெரி பெக்குலியர் பேட்டர்ன் பார்க்குறப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் உமன், இப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 25% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பேண்டமிக் டைமில் நிறைய பேர் வேலையை லாஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக லாஸ் ஆனது பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு தான் வேலை வந்து லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டினால். அப்படி இருக்கப்ப அந்த கன்ஜுகல் கான்ட்ராக்டர்னு சொல்கிற மேரேஜ் லைஃபுக்கு பார்த்திங்கன்னா வெரி லிட்டில் அட்டானமி தான் கேர்ள்ஸ்க்கும் உமனுக்கும் கொடுக்குங்கிற பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஹையர் ஏஜ் ஆஃப் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து மோர் எம்பவர்மெண்ட்டு, மோர் அட்டானமி, மோர் ஃப்ரீடமை வந்து உமன்ஸ்க்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலி சைஸ் பார்க்குறப்ப சின்ன ஜாபில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து அவங்களோட சொந்த கல்யாணத்துக்காகவே டவுரிக்காகவே வந்து வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை அவங்களோட சிஸ்டர்ஸை படிக்க வைக்கிறதாகவோ இல்லை பிரதர்ஸை படிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபேமிலிஸில் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னா அவங்களோட மகளோட சம்பளத்தில் வந்து எங்கள் ஃபேமிலி ரன் பண்ண நினைக்கலன்னு சொல்லிட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ மோர் எஜுகேட்டட் பர்சன், என்ன ஒரு பொண்ணை வந்து நல்லா படித்த பையன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏன் நினைக்கிறாங்க இந்தியான்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து அந்த பொண்ணை வந்து பெட்டராக ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்காமல் பார்த்துக்குவாங்க குடும்பத்தில் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கிறப்ப இது ரிலேட்டடாக பார்க்குறப்ப கேஸ்ட் வைஸ் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டியில் சீக்கிரமே கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து இந்தியாவில் இருக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் எஜுகேஷன் உமன்ஸுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து மோர் எம்பவர் ஆகாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.